இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் ஒரு முக்கியமான மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபிக்கு இது ஒரு முக்கியமான மேட்ச், கண்டிப்பாக ஜெயிக்க கண்டிப்பாக போராடுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீம் லெவன் ப்ரிடிக்ஷனை ஜிஎல் டிப்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், டாப் ஆர்டர் ரொம்ப, அதாவது ஹை பர்சன்டேஜ் பிளேயரை ட்ராப் பண்ணணும், லோ பர்சன்டேஜ் பிளேயரை எடுக்கணும். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் வந்து வீடியோஸ்க்கு வந்து ஓரளவு அடுத்தடுத்து போகணும்னு தோணும். கண்டிப்பாக வந்து வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹை பர்சன்டேஜ் பிளேயர் பார்த்தீங்கன்னா 90-70 எத்தனை பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 90-70 மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 பிளேயர்ஸ் இருக்காங்க. இல்லை 7 பிளேயர்ஸுமே ரொம்ப ரொம்ப முக்கியம், யாரை ட்ராப் பண்ணு கூட தெரியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஜெயிக்குது அப்படின்னா விராட் கோலி, ஃபார்டு பிளஸி, மேக்ஸ்வெல் மூணு பேர் முக்கியம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா புவனேஷ்குமார் சுமா ஸ்விங் பண்ணக்கூடியவர். உதாரணத்துக்கு இந்த மூணு பிளேயர்ஸில் 2 பிளேயர்ஸை வந்து அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக விராட் கோலியை கூட அவுட் ஆக சான்சஸ் இல்லை, அல்லது ஃபார்டு பிளஸி இது ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயர்ஸ் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது, அல்லது ரெண்டு பேரும் ஓரளவு தம் போட்டுச்சு விளையாடவும் சான்சஸ் இருக்குது, டீம் அது மாதிரி மேக் பண்ணிக்கங்க. மேக்ஸ்வெல் வந்து போன மேட்ச் பக்காவான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு, நாளைக்கு மேட்ச்சில் வந்து ட்ராப் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸ்வெல் கண்டினியூஸான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கவே மாட்டாரு அப்படிங்கிறனால மேக்ஸ்வெல்லும் ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. போன மேட்ச் பக்காவான பர்ஃபார்ம், அதனால் விராட் கோலி ஃபார்டு பிளேயர்ஸில் ஒரு பிளேயரை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, அல்லது ரெண்டு பிளேயர்ஸ் விளையாட சான்ஸ். மேக்ஸ்வெல் வந்து ஒவ்வொரு மேட்ச்சில் ட்ராப் பண்ணுங்கள், ஒவ்வொரு மேட்ச்சில் வந்து டீமில் வந்து ஆட் பண்ணி பாருங்கள். அடுத்து அல்பி மார்க்ரம், அதே மாதிரி ஹலீசன் பார்த்திங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக விளாண்டுக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை நாளைக்கு மேட்ச்சில் வந்து டிராப் ஆக சான்சஸ் இருக்கலாம். அல்பி மார்க்னம் விளையாட சான்சஸ் இருக்கலாம். அல்பி மார்க்னம் போன மேட்ச் டிராப் ஆகிறேன்னா டிராப் ஆகிட்டார், நான் இந்த மேட்ச்சில் வந்து ஓரளவு ரன் ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புவனேஷ்குமார் எப்பயும் போல் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா எடுங்க, கண்டிப்பாக டெத்தில் பவுலிங் பண்ணுவார், விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. முகமது சிராஜ் ஓப்பனில் கண்டிப்பாக வந்து அங்கீத் சர்மா இவங்களும் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது, அதனால முகமது சிராஜையும் புவனேஷ்குமாரையும் ரெண்டையுமே ஒரு பிளேயர் செலக்ட் பண்ணுங்கள், அல்லது ஒவ்வொரு டீமில் வந்து செலக்ட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். டிராப் பண்ணக்கூடிய பேர் இதில் ரெண்டில் ஒரு பிளேயர்ஸை ட்ராப் பண்ணி பாருங்கள், அல்லது மேக்ஸ்வெல்லில் ட்ராப் பண்ணுங்கள், ரெண்டில் ஒரு பிளேயர்ஸை ட்ராப் பண்ணுங்கள். அல்பி மார்க்கம் காலிசனை வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும், அல்பி மார்க்கம் வந்து ஒவ்வொரு மேட்ச்லேயும் ட்ராப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 70-40 இருக்கக்கூடிய திருப்பதி அங்கி சர்மா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனிசன் பேர்ஸ்வெல். ஜெனிசன் போன தடவை பர்ஃபார்ம் பண்ணார், இந்த மேட்ச் ட்ராப் ஆச்சு. பேர்ஸ்வெல் வந்து கண்டினியூஸாக செகண்ட் இன்னிங்ஸாகவும் பேட்டிங்கும் இறங்க சான்ஸ் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன் கொடுத்துடுங்க, கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வர சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ட்ராப் பண்ணுங்கள். அதே மாதிரி பேரனால் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸடாக கூட வச்சு ட்ரை பண்ணுங்கள். போன மேட்ச் விக்கெட் எடுத்தார், ஒரு 3 விக்கெட் எடுத்தார், சொல்ல முடியாது. இந்த மேட்ச் வந்து ட்ராப் ஆகவும் சான்சஸ் இருக்குது, சுத்தமாக ட்ராப் ஆக சான்சஸ் இருக்குது. எப்படி மேக்ஸ்வெல் வந்தாரோ அதே மாதிரி பிறநாளும் பார்த்தீங்கன்னா விக்கெட் எடுக்காமல் போக சான்சஸ் இருக்குது. திருப்பதி அங்கித் சர்மாவில் ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 70-40 பார்த்துனோம், அடுத்து 40-20 மொத்தம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் நடராஜன் செலக்ட் பண்ண, செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா எம் மார்க்கண்டையா செலக்ட் பண்ணிக்கோங்க. அக்சர் பட்டேல வந்து மேக்ஸிமம் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுக்குமே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட வர சான்சஸ் இருக்குது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 7 பிளேயர்ஸ் இருக்காங்க, அதாவது 1-20. இதில் பார்த்தீங்கன்னா ஃபாருக்கி, கரண் சர்மா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் பிளேயர், நாளைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் இருக்குது ரெண்டு பிளேயருமே. பேட்ஸ்மேனில் மொத்தம் 4 பேர் இருக்காங்க, 4 இம்பார்ட்டன்ட். போன மேட்ச் ஏ ராவத் வந்தார், இந்த மேட்ச் எம் லாமூர் வரலாம், அல்லது இதில் ஏ சிங் அவுட் ஆகிட்டு ஏ சம்மது 5th ரவுண்ட் 6th ரவுண்டில் இறங்கக்கூடியவர். ஒருவேளை பெங்களூர் ஜெயிக்கிற மாதிரி விக்கெட் கட்டினாங்கன்னா ஏ சம்மது ஓரளவு ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஏ சிங் அவுட் ஆகதான் சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறனால ஏ சம்மதையும் எம் லாமூரையும் இந்த மேட்சுக்கு நீங்கள் வந்து ஓரளவு ரொட்டேட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை ஏ ராவத் கூட விளையாட சான்சஸ் இருக்குது. இந்த 3 பிளேஸும் ரொட்டேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏம் ஃபாருக்கி, கரண் சர்மா ரெண்டு பேருமே முக்கியம். அதே மாதிரி இதில் ஏ சம்மது, ஏஎம் லாமூர், எம் லாமூர் கண்டிப்பாக ஏ சம்மது வந்து விக்கெட் ஆவாங்க. ஓப்பனர் நிறையா பேர், ஏ சம்மது ஓரளவு ஸ்கோர் பண்ண சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக அவரையும் யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.